السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له، ومال من لا مال له، ولها يجمع من لا عقل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا فهلم الله كي ورتاها الحمد لله. عند الله سبحانه وتعالى إنيتنا يتبن ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விசேடமான ஒரு பெயர்தான் அர் ரஹ்மான். இந்த அர் ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய இரக்கத்தை காட்டக்கூடிய பெயர். குர்ஆனில் 57 இடங்களில் அல்லாஹ் தன்னை அர் ரஹ்மான் என்று வர்ணிக்கின்றார். இதில் சூரா மரியமில் மாத்திரம் 16 தடவை அல்லாஹ் நான் அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். குர்ஆனில் தனியொரு சூராவே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் அல்லாஹ் ரஹ்மான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. ஆனால் குர்ஆனில் 3 சூராக்கள் இருக்கிறது. அந்த 3 சூராக்களுடைய ஆரம்பம் அல்லாஹ் பதுவாவை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றார். 114 சூராக்களில் 3 சூரா தான் அல்லாஹ் பதுவாவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூரா. அந்த 3 சூராவும் எல்லோருக்குமே தெரியும். முதலாவது சூரா வைலுல்லில் முதஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம்தான். இரண்டாவது சூரா தப்பத் யதா அபி லஹப் வதப், அபூலஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அபூலஹபும் நாசமாகட்டும். மூன்றாவது சூரா தான் இன்றைய ஜும்ஆவுடைய சூரா வைலுல்லி குல்லி ஹுமஸத் லுமஸ,
ويل لكل همزة لمزة. இந்த மூன்று சூராவும் தான் சகோதரர்களே ஆரம்பமே பதுவாகார். அப்படி அல்லாஹ் எங்கும் பதுவா செய்வது கிடையாது. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே அர் ரஹ்மான் என்று சொன்னேன். 57 தடவை ரஹ்மான், சூரா மரியமில் 18 தடவை ரஹ்மான். ஆனால் இந்த மூன்று சூராவும் தொடக்கமே பதுவாகார். ஏன் சகோதரிகளே, இந்த சூராவை நாம் பிறந்தது முதல் கேள்விப்பட்டிருப்போம். இமாம்கள் ஓதுவார்கள், எல்லோருக்கும் பாடம். ஆனால் சூராவுக்குள் என்ன இருக்கும் என்பதை படித்தால் மிக கவனமாக உலகத்தில் நாம் வாழுவோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், செய்யக்கூடிய அவ்வளோ பேருக்கும் நாசம் தார். ஹுமஸா என்றால் என்ன? ஹுமஸா என்றால் சகோதரர்களே, உதாரணமாக என்னுடைய ஒரு குறையை உங்களில் ஒருவர் பேசுவது, என்னிடம் இருக்கக்கூடிய குறைவர், இல்லாத குறை அல்ல, என்னுடைய ஒரு குறையை ஒருவர் பேசுகிறார் என்றால் அவருக்கு நாசம். எவ்வளோ இஸ்லாம் மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருக்கிறது, குறை. ஏனென்றால் மனிதனை பொறுத்தவரையில் 80% தான் சீரண்டு பார்க்கலாம், 20% குறை இருக்கு. அந்த குறையை பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்னிடம் இல்லாத ஒன்றை பேசினால் அது குறை அல்ல, அது இட்டுக்கட்டு. அதற்குரிய தண்டனை நாசம் மாத்திரமல்ல, 80 கசையடி அடிக்க வேண்டும். இஸ்லாம் மனித உரிமை. இன்று சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக போன விடயம் இது. ஊடகம் என்ற பெயரால், மீடியா என்ற பெயரால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பற்றி எழுதுவது, பேசுவது, இது லேசான குற்றம் அல்ல. இதற்குரிய தண்டனை வைலுல்லி குல்லி ஹுமஸா, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இவ்வளோ பெரிய பதுவா இருக்கிறது சகோதரிகளே. அப்படி என்றால் மற்றவர்களை பற்றி பேச முடியாதா? பேசவே முடியாது. இன்று தொழிலாக மாறிவிட்டது. மற்றவர்களை பற்றி பேசுவது, மற்றவர்களை பற்றி எழுதுவது தொழில். உண்மை பொய் அறிவது கிடையாது, உண்மை பொய் அறிவது கிடையாது. அவரை பத்தியா எழுதி முடிக்கிறது தான், அவரை மானத்தை போக்குறது தான். போக்கிட்டீங்க, சந்தோஷம் தானே. ஆனால் வைல் நாசம். எண்ணியமிக்க சகோதரர்களே, இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்களாம், கியாமத்துடைய நாளையில் யாரும் என்னிடம் வந்து நன்மை கேட்க முடியாது. ஏனென்றால் இதுவரைக்கும் நான் யாரை பற்றியும் இந்த நாக்கால் பேசியிருக்கிறேன். எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்திருப்பார்கள், எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பார்கள் சகோதரர்களே. மனைவியிடம் சொல்லி வைக்க வேண்டும், வீட்டிலே பிள்ளைகளிடம் சொல்லி வைக்க வேண்டும், இந்த வீட்டுக்குள் யாரையும் பற்றி பேசக்கூடாது. யாருடைய நலவும் வேண்டாம், கெடுதியும் வேண்டாம். ஏன்? நலவிலே தொடங்கிதான் கெடுதியிலே முடியும். மிக எச்சரிக்கை சகோதரர்களே. அல்லாஹ் சூரா நூனிலே, சூரத்துல் கலமிலே அல்லாஹ் மூதேவிகளை பற்றி சொல்லும் பொழுது, மூதேவிகளுடைய 10 தன்மைகளில் ஒரு தன்மைதான் மற்றவர்களை பத்தி பேசுவது. சகோதரர்களே, ஒரு நாளும் கொசுவை போல் இருக்கக்கூடாது, தேன் பூச்சியை போல் இருக்க வேண்டும். கொசு காயத்தில் தான் போய் மொய்க்கும், கொசு மற்றவருடைய நஜீஸிலே தான் போய் மொய்க்க தொடங்கும். ஆனால் தேன் பூச்சி இருக்கிறதே, அது பூக்களில் போய் நின்று தேனை உறிஞ்சி கொண்டு வரும். ஒரு முஸ்லீம், ஒரு நல்ல மனிதன் கொசுவை போன்று ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் முடிக்கவில்லை, அதற்கு அப்பால் அதை விட பெரிய பாவம். லுமஸா வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. ஹுமஸா என்றால் வாயால் குறை பேசுவது. லுமஸா என்றால் என்ன தெரியுமா? முன்னால ஒராளை விட்டு பின்னால கண் ஜாடை செய்யற, அப்படியே காட்டுவோமே கண்ணால் இப்படி என்ன போறார். அல்லாஹு அக்பர். மூணு கூட்டாளிமார் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க பேசின ஒரு ஆள் வந்துட்டார், நீங்க கண்ணால சொல்றீங்க, வாயால பேசவே இல்லை, வாயால பேசவே இல்லை நீங்க, கண்ணால ஒரு சைக்கின என்ன போறார் இவர்தான் ஆள். இதுக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நாசம் தான். தௌபா செய்வோம் சகோதரர்களே. யாரை பற்றியும்
கண் ஜாடையோ அந்த காலத்தில் ஆசுகன் வாயில் நபி அவர்களை முன்னால் விட்டு பின்னால் கஞ்சாடை செய்வார். எங்களுடைய மஜ்லிஸ்களில் எங்களுடைய வீடுகளில் யாரை பற்றி பேசினோமோ இந்த ஆயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் பதுவா செஞ்சதற்கு பிறகு எந்த ஆலிம் துவா செய்தும் சரி வரார். அல்லாஹுடைய நாசம் கிடைத்ததற்கு பிறகு இந்த நாட்டுடைய முஃப்தியை கொண்டு வந்து துவா கேளுங்க, அது சரி வராது. ஏன் அல்லாஹுடைய பதுவா என்ன பதுவா? இன்று முஸ்லிம் ஊடகங்கள் இஸ்லாம் என்ற பெயர்தான் ஊடகத்தை பார்த்தால் மற்றவருடைய குறையை எழுதுவது. இது ஊடகம் அல்ல, இது நாசமடைந்த தளங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு நிறுத்தவில்லை, தொடர்ந்தும் அல்லதி الذي جمع مالا وعددا இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்களாம்? பணத்தை சேர்த்து வைத்து எண்ணி எண்ணி பார்ப்பார்கள். அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது எண்ணுவார்கள். அப்ப பணத்தை சேர்க்கிறது தடையா? தடையில்லை. அதில் ஜகாத், அதில் சதகா, அதில் ஹதியா, அதில் வக்ஃப், சதகா ஜாரியா, இந்த அஞ்சும் செய்யப்பட்டால் பணத்தை சேர்ப்பது தவறல்ல. அல்லாஹ் இந்த இடத்தில் சொன்ன பணம் சேர்த்து சேர்த்து சந்தோஷப்படுறார். என்ற இவ்வளவு பணம் இருக்குது, சென்ற வருஷம் 5 கோடி, இந்த வருஷம் 7 கோடி ஆகிட்டு, சென்ற வருஷம் 3 லட்சம், இப்ப 5 லட்சம் என்று சந்தோஷப்படுறார். ஆனா வருஷ வருடம் ஜகாத் கொடுக்கிறார், சதக்காக்கள் கொடுக்கிறார், ஹதியா கொடுக்கிறார், சதக்கா ஜாரியா செய்கிறார், வக்ஃப் செய்கிறார். இவருக்கு எந்த விதமான தண்டனையும் அல்ல. அல்லாஹ் பின்னால் சொல்கிறான், يحسب أن ماله أخلدا. அவர் நினைக்கிறார் இந்த பணம் எல்லாம் என்ன வாழ வைக்கும். அவர் சிந்தனை என்ன, பணத்தை சேர்த்து சேர்த்து يحسب أن ماله أخلدا, இந்த பணம் என்னை வாழ வைக்கும், இந்த பணம் என்னை வாழ வைக்கும். ஜகாத் இல்லை, சதக்கா இல்லை, ஹதியா இல்லை, வக்ஃப் இல்லை, சதக்கா ஜாரியா இல்லை, சேர்ப்பது மட்டும்தான் இவருடைய வேலை. சரி, அல்லாஹ் இந்த ரெண்டு பாவம், ஒன்று மனிதனுடைய உரிமை, இரண்டாவது பொருளுடைய உரிமை, இந்த ரெண்டையும் பேசிட்டு அல்லாஹ் கல்லா கல்லா, எங்கெல்லாம் குர்ஆன்ல கல்லாண்டு வருதோ விளங்கணும் அது மக்கி. குர்ஆன்ல 33 கல்லா தான் இருக்குது, குர்ஆன்ல 33 கல்லா தான் இருக்குது, 15 சூராக்கள்ல தான் இருக்குது கல்லா, அதுவும் சூரா மரியம்ல இருந்து தான் தொடங்குது. முதல் 15 ஜுசூல் எங்கேயும் கல்லா கிடையாது. ஏனென்றால் கல்லா என்றால் ஒரு எச்சரிக்கை, கவனமாக உலகத்தில் வாழ்ந்து கொள். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, லயும்பதன்ன நிச்சயமாக சத்தியமாக. இந்த லயும்பதன்ன லாம் இருக்குதே, எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா என்பதால் தான் இவ்வளவு தெளிவாக பேசுறேன். லயும்பதன்ன லாம் இருக்குதே, இது ஒரு சத்தியம். லயும்பதன்ன பின்னால நூன் இருக்குதே, சத்து வச்ச நூன், ரெண்டாவது சத்தியம். நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் வீசப்படுவீர்கள், லயும்பதன்ன நீங்கள் வீசப்படுவீர்கள். அப்படின்றா வீசப்படுறது என்றா சகோதரர்களே, நரகத்துக்குள் யாரும் நுழைவது கிடையாது, வீசப்படுதல். நரகத்துக்கு யார் போறார் சகோதரர்களே? அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரெண்டு பாவம் உங்களிடம் இருந்தால், ஹுமஸா லுமஸா, பொருளை சேர்க்கிறீர்களா, இந்த ரெண்டும் இருந்தால் உங்களை போற நரகத்துடைய பெயர் ஹுதமா, ஹுதமா என்ற நரகம். கல்லாலயும் பதன்னஃபில் ஹுதமா, சகோதரர்களே, நரகத்துக்கென்று அல்லாஹ் 19 மலக்குகளை வைத்திருக்கிறான். 19 மலக்குகளுடைய தலைமையில்தான் நரகவாதிகள் பிரிக்கப்படுவார்கள். நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கிறது சகோதரர்களே. அதில் முதல் வாசல் தான் இந்த ஹுதமா, இரண்டாவது வாசல் தான் ஹாவியா, மூன்றாவது வாசல் தான் ஜஹீம், நான்காவது வாசல் ஜஹன்னம், ஐந்தாவது வாசல் சயீர், ஆறாவது வாசல் சகர்,
ஏழாவது வாசல் லவா. முதலாவது வாசல் தான் இந்த ஹுதமா, இரண்டாவது வாசல் ஹாவியா, மூன்றாவது வாசல் ஜஹீம், நான்காவது வாசல் ஜஹன்னம், ஐந்தாவது வாசல் சஈர், ஆறாவது வாசல் சகர், ஏழாவது வாசல் தான் லதா. சகோதரர்களே, இந்த பாவம் செய்தவர்களே ஹுதமா என்ற நரகத்தில் தான் வீசுவேன். வீசுறதெண்டா சகோதரிகள், எப்படி வீசுறது? அவ்வளோ கொடும்பையும் மைஷர் மைதானத்தில் எழுப்பாட்டி வச்சா எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் இந்த குற்றவாளியன்? எப்படி கண்டுபிடிக்கிறது சகோதரிகளே? கண்டுபிடிக்கிறது மூன்று அடையாளம். முதலாவது, முகம் கருப்பாக இருக்கும். யௌம தபியல்லு வுஜூஹுன் வதஸ்வத்து வுஜூஹ், முகம் கருப்பாக இருக்கும். ரெண்டாவது அடையாளம், கண் நீலமாக இருக்கும். மூன்றாவது அடையாளம், முகத்தை பார்த்தாலே விளங்கிரும் கவலை. என்ன செய்வாங்க தெரியுமா மலக்குகள்? அவர் அப்படியே தலைமுடியால பிடிச்சு தூக்கி எடுப்பார். சூரா ரஹ்மான் அல்லாஹ், யுஅரஃபு அல்முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயுஅஃது பின்நவாஸி வல் அக்தாம். பாவி என்று விளங்கிரும் மூணை வச்சு, ஒன்று முகம் கருப்பு, இரண்டாவது கண் நீலம், மூன்றாவது முகத்தில் கவலை. இந்த மூணு வைத்தும் முன்னுக்கு முடி இருக்குது, இதை பிடிச்சா யாராலும் முசுக்க முடியாது. நமக்கு தெரியும், தண்ணியில தாழ போறார், கடல்ல தாழ போறார், அவரை கைய பிடிக்கிறதல்ல, காலை பிடிக்கிறதல்ல, மேல போய் முடியத்தான் பிடிப்பார். முடிய பிடிச்சு அப்படியே தூக்கி எடுத்துருவார். சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறார், நவாசி, அப்படியே பிடிச்சு காலையும் பிடிச்சு. சகோதரர்களே, ஒரு வீசு நரக. அல்லாஹ் ரஹ்மான் தான், இரக்கமுள்ளவர். ஆனா நரக நரகவாதி என்று முடிவெடுக்கப்பட்டா அல்லாஹ் மாதிரி கடினமான ஒருவனை நீங்க குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க. இரக்கமுள்ளவன் தான் ரஹ்மான். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 57 தடவை இரக்கமுள்ளவர். சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், உலகத்துல நினைச்ச மாதிரி விளையாடலாம், உலகத்துல நினைச்ச மாதிரி விரும்பின மாதிரி வாழலாம். ஃபிரௌன் வாழ்ந்துட்டு போயிட்டார், நம்ரூத் வாழ்ந்துட்டு போயிட்டார், ஹாமான் வாழ்ந்துட்டு போயிட்டார், காரூன் வாழ்ந்துட்டு போயிட்டார். கொஞ்ச காலம் வாழ போறோம், நினைச்சதை செய்யலாம் உலகத்தில், ஆனால் பிடிக்கப்படும் ஒரு நாள் இருக்கிறது சகோதரர்களே, அதை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லயும்பதன் ஃபில் ஹுதமா வமா அதராக மல் ஹுதமா. நபியே, ஹுதமா என்றா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹுதமா என்றா என்னன்னு தெரியுமா? உலகத்துல ஜெயில் நினைச்சீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது போகம்பரையோ அல்லது கொழும்புல உள்ளதோ காலியில உள்ள ஜெயில் மாதிரி நினைத்தீர்களா? இல்லை. அந்த ஹுதமாவுக்கு மூன்று தன்மைகள் இருக்கிறது. ஹுதமாவுக்கு மூன்று தன்மைகள் இருக்கிறது. என்னென்ன தன்மை சகோதரர்களே? நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்லஉ அலல் அஃபீதா இன்னஹா அலைஹிம் முஸ்ஃபதா ஃபீ அமதின் முமத்ததா. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹுடைய நெருப்பு. எப்பையும் அல்லாஹோட சேர்க்கிறது இல்லை அல்லாஹ் சில விடயங்களை. ஆனா இந்த ஹுதமாவை அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நெருப்பு அப்படின்னா மனிதன் மூட்டிய நெருப்பு அணையும். உலகத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதுதான் 1000 வருஷமாக மூட்டிய நெருப்பு அணைந்தது. பக்கத்திலிருந்து மூட்டிட்டே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் மூட்டிய நெருப்பு 3000 ஆண்டுகள் மூட்டப்பட்டது சகோதரர்களே. இப்பொழுதும் அந்த நெருப்பு பத்தி கொண்டுதான் இருக்கிறது, அது ஒரு நாளும் அணையாது, அணையாது. அல்லாஹ் இவ்வளோ எச்சரிக்கின்றார். நாருல்லாஹில் மூகதா சகோதரர்களே, புகையில் அந்த நெருப்பிலே. நெருப்ப இன்றைக்கு மூட்டினா தானே புகரிக்கும். இது மூட்டியே 3000 வருஷம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1000 வருடம் மூட்டப்பட்டது நெருப்பு நரகம்,
அது அப்படியே வெள்ளையாக மாறியது. திரும்ப 1000 வருடம் மூட்டப்பட்டது, அப்படியே அது சிவப்பாக மாறியது. திரும்ப 1000 வருடம், 3000 வருடம் மூட்டப்பட்டது சகோதரர்களே, அப்படியே நரகம் இப்பொழுது கருப்பாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது. இதில் நாம் விளையாடிவிடக் கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்ததற்கு மௌத்து வரை சுஜூதில் இருந்தாலும் போதாது. நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சகோதரர்களே, எதையும் பிரச்சனையாக நாம் எடுத்துவிடக் கூடாது. நம்முடைய பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான், சொர்க்கமா நரகமா, மற்ற அனைத்துமே சின்னதுதான். நாட்டு பிரச்சனையா, மாட்டு பிரச்சனையா, ஆட்டு பிரச்சனையா, கோழி பிரச்சனையா, எல்லாமே சின்னதுதான். எங்களுடைய பிரச்சனை ஒன்றுதான், சொர்க்கம் நுழைவதா நரகம் போவதா. ஏன் அங்கு போனதற்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லையா இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய நெருப்பு அது. நினைமிக்க சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி தத்லிஉ அலல் அஃபிதா. ஹுதமால போட்டதோட அந்த நெருப்பு என்ன செய்யும், உடனே வந்து இருதயத்தை தான் பத்த வைக்கும், ஹார்ட் கல்பை தான் பத்த வைக்கும். ஏன், இந்த பாவம் எல்லாம் கல்பால் நடந்தது தானே. மற்றவனை பத்தி குறை பேசுறது, மற்றவனுக்கு கஞ்சாட செய்தது, பணத்துடைய ஆசையை எடுத்துக்கொண்டதெல்லாம் இவர் தான். அதனால் முதல் முதலாக அல்லதி தத்லிஉ அலல் அஃபிதா, அப்படியே இருதயத்தை பத்த வைக்கும், அவர்தான் முதல் பத்துவார். அல்லாஹ் சொல்கிறார், பத்தும் பொழுது வெளியே ஓடையிலுமா இயலாதா? பள்ளியிலுக்கும் ஒரு நெருப்பு வந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், எத்தனை எண்ணல் எத்தனை கதவு இருக்கு, ஓடிடுவோம். மனிதன் ஓடத்தானே பார்ப்பான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், உங்களை போட்டதோட நரகத்துடைய முழு கதவு மூடப்பட்டுவிடும். நரகத்துடைய கதவுகள் திறந்திருக்காது. நரகத்தை நீங்க குர்ஆன் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணணுமாக இருந்தா, பழைய பான் போர்னு இருக்குது, பழைய பான் போர்னு அப்படின்னா மேலாலையும் சூடு வரும், கீழாலையும் சூடு வரும், வலதால இடதால சின்னொரு கதவு, அதை மூடிவிட்டா எங்க தப்ப சகோதரர்களே? குர்ஆன்ல உள்ள நரகத்தை மட்டும் எடுத்து பாரு, அன்றைக்கே ஒரு மனிதன் தௌபா செஞ்சிருவான். அவ்வளவு நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசி இருக்கிறான். மிக கடினமான ஒன்றுதான். சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றார், யுருஸலு அலைகுமா ஷுவாதும் மின்னார் வ நுஹாசு ஃபலா தன்தஸிரான். நரகத்துல போட்டுட்டு அல்லாஹ் இறக்கம் வாரதில்லையா சகோதரர்களே? நுஹாசண்டா ஈயம், ஈயத்தை காட்சி அல்லாஹ் தலையில ஊத்த சொல்லுவார். எப்படி தாங்குறது, எப்படி தாங்குறது? இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது எச்சரிக்கை சகோதரர்களே. கவனமாக வாழுவோம், பயந்து வாழுவோம், தௌபா செய்து வாழுவோம். அல்லாஹ் சொல்கிறான், கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். மூணாவது ஹுதமாவுடைய மூன்றாவது விடயம், ஃபி அமதிம் முமத்ததா. அமத், பெரிய பெரிய தூண்களில் கைகள் கட்டப்பட்டு விடும். தூண்ல கட்டினா எப்படி ஓடுறது, எப்படி உசும்புறது? ஃபி அமதிம் முமத்ததா, பெரிய பெரிய தூண்களில் கை கட்டப்பட்டு விடும். எண்ணியமிக்க சகோதரர்களே, சூரா சின்னதுதான், கடுகுதான், காரம் பெருசு சகோதரர்களே. மிக முக்கியமான விடயங்களை அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹுமஸாவிலே சொல்லியிருக்கிறார். அடிக்கடி ஓதும் பொழுது கல்பிலே பயம் வரும், கல்பிலே அச்சம் வரும், அல்லாஹுடைய சிந்தனை வரும். சகோதரர்களே, மக்ரிப் தொழுகைகளில் இதே போன்று சுன்னத் தொழுகைகளில் இந்த சூராவை ஓத வேண்டும். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதா கல்லா லயும்பதன் ஃபில் ஹுதமா وَمَا أَدْرَاكَ مَا الْحُطَمَةُ نَارُ اللَّهِ الْمُوقَدَةُ الَّتِي تَطَّلِعُ عَلَى الْأَفْئِدَةِ إِنَّهَا عَلَيْهِمْ مُؤْصَدَةٌ فِي عَمَدٍ مُمَدَّدَةٍ.
கருத்தை விளங்கி ஓதும் பொழுது கல்புகள் திரும்பிவிடும். கல்புல நீ ஏற்றி வைக்கணும். இன்றைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய மொஹர் வரைக்கும் யார பத்தியும் பேசுறது இல்ல, இனி பேசுறது இல்ல. இது ஷைத்தானுடைய விளையாட்டு. ஒரு நாள் ஒரு கிழமை இப்படி இப்படித்தான் தன்னைத்தான் தர்பியத் செய்ய வேண்டும். சகோதரர்களே, இந்த நரகத்தை விட்டும், ஹுதமாவை விட்டும் அல்லாஹ் இந்த சமூகத்தையும் எங்களையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. வாழ்க்கையில் யாருடைய குறைகளையோ யாரை பற்றியோ பேசாமல் ஹுமஸா லுமஸாவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. பணத்தை சேர்த்து உன் பாதையில் செலவழிக்கும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. இந்த பயங்கரமான நாருல்லாஹில் மூக்கதா என்ற ஹுதமாவை விட்டு எங்களையும் எங்கள் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் சமூகத்திற்காக பாடுபட்டு இன்று அவப்பெயரோடு அடைந்திருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக. கேவலம் என்ற போர்வையில் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், நிரபராதியாக ஆக்குவாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.